இதை மட்டும் பார்த்தால் இனிமேல் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருக்கவே மாட்டீங்க நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நல்லெண்ண உச்சம் தலை முதல் கால் வரை தேய்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டாங்க காரணம் கேட்டால் உடம்பு சூடு தணிவதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு இன்னும் ஒரு காரணம் இருப்பதாக விஞ்ஞான ரீதியில சொல்றாங்க அது என்னன்னா இந்த சனி கிரகம் உடலுக்கு தீங்கு அதாவது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தீய ஏற்படுத்தக்கூடியவீச்சுக்களை வீசுகிறது அந்த கிரகத்தை ஒரு பாபமான கிரகமாக ஜோதிடம் வந்து அடையாளம் காட்டுகிறது சனி கிரகம் ஒரு சாதகக்காரருக்கு பெரும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள்ல அதாவது ஜாதகத்தில் சந்திர ராசிக்கு ஒன்று இரண்டு ஐந்து எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல கோச்சாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அதனுடைய கதிர்வீச்சுக்கள் மேலும் தீவிரம் அடைவதாக கணிக்கப்பெற்றுள்ளன அதனால் அந்த ஜாதகக்காரர் உடல் உள்ளம் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை பெறுகிறார் சனிக்கிரகத்தில் இருந்து வரக்கூடிய கதிர்களை எல் எண்ணெயில் ஊறிய உடம்பு தாக்க விடாமல் தடை செய்கிறது தீய கதிர்கள் நம்ம உடல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதை தடுக்கவே இந்த எண்ணக்குளியல் இந்த தீய கதிர்கள் வந்து மூளை நரம்புகளை பாதிக்கின்றது சாதகக்காரருடைய சிந்தனைகளை திசை செல்ல வைத்து சில சிக்கல்களை மாட்டிவிடும் இந்த கிரகத்தின் கதிர்வீச்சிலிருந்து தப்பிக்க பல பரிகார சடங்குகள் இருந்தாலும் மிக முக்கியமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் உடல் முழுக்க அதாவது நல்லெண்ணெயை தேய்த்து குளிக்கும் வழக்கத்தினை வந்து பின்பற்றிட்டு வந்திருக்கிறாங்க அதனால் தற்போதும் நாகரீகம் மேலாதிக்கத்தினால் அவை வந்து இப்ப பின்பற்றப்படுவதில்லை ஆனால் நம்ம இதை உணர்ந்து இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெயை தேய்த்து குளித்து உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் பல நன்மைகளை பெறலாம்